ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சூர்யா சிமி. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பேபி இன் இல்லோ ஹாரர் கேம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன் நீங்கள் செக்கப் பண்ணலாம், மறக்காம செக்கப்பட்டு ஆடே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சாப்டர் வந்து போட்டிருப்போம், அதை பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எந்த சாப்டர் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, த லெபார்ட்டரி சாப்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபில் வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்க போகிறோம். ஓகே, என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய ஃபோட்டோ போட்டு பயமுத்துறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது. இந்த பக்கம் நம்ம போய் தான் ஆகணும், ஆனால் போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ரோபோட் மாட்டியை தூக்கிட்டு, ரோபோட்டை வாப்பா தம்பி, ஒன்றை வச்சு தான் நான் இங்கேருந்து தப்பிக்கணும். ஓகே, இவனை வந்து பார்த்தா இங்கே மாட்டி விட்டா கது வந்து பார்த்தோன்னா அன்லாக் ஆகும். சீக்கிரம் தரடா கதுவை. கது வந்து பார்த்தா திறந்துருச்சு. இப்போது பார்த்தோன்னா நம்மளோட லேப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. திறந்திடு சீசே, இங்கே பாருங்க நம்ம லேப் சும்மா ஜொலி ஜொலியும் ஜொலிக்குது. ஓகே, ரோபோட்டை பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டான். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், டோரை பார்த்தனா பூட்டி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ரோஸ் கலர் கீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கீ, ரெண்டு கீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஃபார்முலானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ இருக்கும், அந்த பூவில் வந்து நம்ம ரோபோட் மடியை வச்சு ஒரு தெளிப்பா தெளிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாரி ஒரு பாலு மாதிரி கிடைக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கீ, அந்த மாதிரி தான் நம்ம வந்து கீ ரெடி பண்ணுமா. ஓகே, இங்கே பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அது ரெண்டு கலரும் பார்த்தீங்கன்னா தேவை. சரி இருக்கா, இப்போ வந்து அதை ரெடி பண்ணோம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதை போட்டால் வந்து மேக்னெட்டிக். ஓகே, ரெட்டு பார்த்தோன்னா அதிலே இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ளூ வந்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பூ தான், இந்த பூ வந்து நம்ம பூக்க வைக்கணும். அதேப்புறம் பூக்க வைக்கிறதுனா நம்ம அதை டச் பண்ணால் போதும், நம்ம ரோபோட் மண்ணை வந்து ஏதோ ஒரு கெமிக்கலை தெளிப்பான். ரோபோட் தெளிப்பா சீக்கிரம். ஓகேங்க, வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் தெளிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கள், அப்போ வந்து பார்த்தோன்னா அது பூத்துருச்சு. இது வந்து பூ கிடையாது, இது ஏதோ ஒன்று கெமிக்கல். அதை வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்து இந்த டப்பாக்குள்ளே போனோம். இது டப்பா இல்லை, இது கெமிக்கலுக்காக ரெடி பண்ண வச்சுது. ஓகே, அதில் பார்த்தோன்னா போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தரக்காது. ஏன் தரக்கணும் கேட்டால், ஃபஸ்ட் நம்ம இதை தரக்கணும். ஓகே, ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டியை திறந்து விட்லாம். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக்ஸ் ஆகி வேறு ஒரு கலரில் மரம், அது வரைக்கும் ஒரு நேரம் வெயிட் பண்ணோம். ஓகே, மிக்சிங் ஆ, இங்கே பாருங்கள், ரோஸ் கலர் பார்த்தீங்கன்னா மாறிச்சு. இப்போ இதை திறந்து விட்டா சல்லுன்னு பார்த்தோன்னா கீழே போகுது பாருங்கள். நம்ம கிராஃபிக் அடி பயங்கரம் பண்ணிக்கிறேன். அடே கீழே இறங்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நிரம்பிடும். இதை வச்சு தான் நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணோம். ஏடா சொல்கிறா, பேபிக்கு கொடுக்க போகிறேன் அந்த கெமிக்கல் அடிக்க கறிய, அதுக்கு கொடுத்தா நம்ம வந்து கீ எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த பாட்டில் வந்து அதை ஃபில் பண்ணிப்போம். ஃபில் பண்ணி இப்போ குழந்தை வரக்கு நம்ம வெயிட் பண்ணோம். பேபி வந்துரு, ஆஹா, வரும்போதே பார்த்தோம்னா இடத்த ஃபுல்லாக அதில் வச்சுட்டு வந்து வந்துச்சுங்க. சீக்கிரமா வா, வரும்போதே பார்த்தோம்னா சும்மா வெறித்தனமான ஒரு பயமுத்து வருது. நம்மளை வர கீழே வர தள்ளி விட்டுச்சுங்க. சரி இருக்க, இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பாலை பார்த்தோன்னா கொடுப்போம். இது பால் இல்லை, கெமிக்கல் கலந்த பால். இது வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் பவர். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிட்டா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர் கச்சிரும். அங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி பார்த்தோன்னா கீ வந்து அது மாதிரி ஒட்டிக்கிச்சு. கீ மட்டும் இல்லை, எல்லா பொருளும் பார்த்தோன்னா அது ஒட்டுது. குழந்தை கொஞ்சம் பொறுத்துக்க, நம்ம கீ எடுக்கிறதுக்கு அதை கொஞ்சம் இது பண்ண இதாக ஆகும். ஓகே, அப்போ வந்து பார்த்தா நம்ம கீ எடுப்போம். டேய், கீ ஏட்றா, கீ ஏட்றானா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், பொம்மையிலேருந்து எல்லாத்தையும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரோஸ் கலர் கீ ஏற்றுறோம். இதை எடுத்து பார்த்தோன்னா இந்த கதவு ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஒரு கதவு பார்த்தோன்னா அன்லாக் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தோன்னா நம்மளுக்கு க்ரீன் கீ தேவை. இப்போ க்ரீன் கீ எங்கே இருக்குன்னா இந்த ஓட்டருக்கு பாருங்கள், அந்த ரூம் உள்ளும் இருக்குது. அதை வந்து பார்த்தோன்னா நம்ம எடுக்கணும். அதை வந்து எப்படி எடுக்குன்னா நம்ம குழந்தைய வச்சு தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதை ரொப்பிட்டு, குழந்தை வா இங்க, இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணிட்டு இவனை வந்து பார்த்தோன்னா ஒரு பழுப்பு அனுப்புகிறோம். ஓகே, ஆஹா, ஒன்று மறந்துட்டுருக்கேன், இந்த பழுப்பு திருவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் தேவை. அது வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். ஓ ரோபோட், ஹேண்டில் எங்கே இருக்கு? ஆ, எனக்கு தெரியாது, தேடி பாருங்கள். டேய் ரோபோட்டு, அவனை லேபில் வந்து எங்கே இருக்குன்னு எடுத்து கொடுப்போன்னு பார்த்தா உன் அசிஸ்டண்ட்டாக தான் கேட்டேன். அவனை என்னையை போய் தேடுன்ற. சரி, நானும் தேடுறேன். சரி, சீக்கிரம் தேடு, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஹேண்டில் இருந்தால் தான் நம்மளால் குழந்தைய வந்து உள்ளே அனுப்பணும். டேய், உன்னை ஹேண்டில் தேட சொன்னால் செடிக்கு போய் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து நம்ம வந்த வழி, இங்கே இருக்காது. இங்கே தான் கதவு பார்த்தோன்னா திறந்து வச்சுக்குது. ஆ, ஓப்பன் க்ளோஸ் எனக்கு இது டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திறக்க மாட்டேது, சும்மா தம்பாண்டு திறக்கிறமே வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தோன்னா போய் ஹேண்டில் தேடுவோம். ஹேண்டில் வேறு எங்கே வச்சுக்கிறான்னு தெரியல. இவனை நம்பி நம்மளுக்கு ப்ரோஜன் இல்லை. ரோபோட்டை அவனை வந்து தேட்றானா போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். இது இல்லையே, இது என்ன நூல் கண்டனா தெரில. ஓகே, இதெல்லாம் பார்த்தோன்னா இடத்த போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ரூமில் தாங்க இருக்கோம், அந்த ரூமில் போய் நம்ம எடுக்கணும். ஓகே, இதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. குழந்தை அவனை இரு உனக்கு இருக்குது, இதை வந்து தூக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது எங்கே போயிட்டு போகுது, இந்த பழுப்பு அனுப்பலான்னு பார்த்தா அதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் போட்டு திருவணுங்க. அப்போ தான் பார்த்தோன்னா காற்று வந்து அதை இசிக்கும். ஓகே, ரோபோட் பார்த்தோன்னா எங்கே போகிறோம். ரோபோட்டே எங்கே போகிறேன்? ஆ, இங்கே தான் இங்குது ஹேண்டில். ஓகே, ஒரே பார்த்தோன்னா ரோபோட் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ்ரா தம்பி. ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். இவனை பார்த்தீங்கன்னா இப்போ ரோபோட்னா கூட்டுக்குறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது, இவன் பேர் பார்த்தோன்னா நியூட்டு. ஓகே, நம்ம பார்த்தோன்னா அது ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த குழந்தைய தூக்கி கிட்ட போட்டு அவனுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீட் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவனுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் பவர் வந்துடும்.
ஓகே, ஒரு பால் புட்டி எடுத்து அதில் வந்து ஃபில் பண்ணிட்டு, இதா குழந்த சீக்கிரம் குடி, இதை குடிச்சிட்டு சல்லுன்னு உள்ளே போ. ஓகேங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அந்த மேக்னெட்டிக் பவர், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே அமிச்சிடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உடச்சிட்டு வெளியே வருவான். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கீ சேர்த்து எடுத்துட்டு வந்துடும். தம்பி சீக்கிரமா, ஓகேங்க, ஒரே பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டான். அதனால் அந்த பவர் கம்மியாகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டான். இப்போ இதை எடுத்து இன்னொரு கதையும் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறோம். எங்கடா அது கதுவை, டே கதுவேங்க, ஆ இங்கே தான் இருக்குது, நம்மளுக்கு பின்னாடியே இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றிடுறோம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இங்கே தானே இருக்கா, எங்கன்னா ஓட்டுற போதுங்க, ஆ ரோபோட்டை நீ வா, நீ தான் எனக்கு ரொம்ப தேவை. இவனை வந்து பார்த்தா இங்கே மாட்டி விட்டுறோம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் ஆஃப் பண்ணுறோம். இது ஆஃப் பண்ணுற பாருங்க, ஆஃபில் இருக்கோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இந்த ரோபோட்டை தூக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, என் ஃபஸ்ட் இந்த புக்கெலாம் கீழே போடும், நாலு சிம்பிள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிலாவில் வந்து கோடு போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எங்கே இருக்குது, ஆ இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் பார்க்குவோம். இந்த சிம்பிள்லாம் வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டோரை வந்து அன்லாக் பண்ணோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு சிம்பிள் தேவை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ரெண்டு தான் தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து நம்மளோட ரோபோட்டோட உதவி தேவை. ரோபோட் இங்கே வா, ரோபோட் ஒரு இடத்துல நிறா, ஓனா நீ எனக்கு தேவை, ஓடிட்டே இருக்க ஒரு இடத்துல இல்லாமல். ஓகே, வந்து இங்கே மாட்டினா ஏணி பாருங்கள், ஏணி வந்து நோந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக அந்த லைட் எரியுது பாருங்கள், அந்த இடத்துல போனோடனே இந்த ரோபோட் வந்து பிடிங்கி போட்டுரும். அதாவது பார்த்தீங்கன்னா நியூட்டு, அப்படியே பார்த்தினா நம்ம ஏணி மலை ஏறி அங்கே பார்த்தினா என்ன சிம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த ஏணி வந்து மூமெண்ட்லேயே இருங்க, நம்ம டக்குன்னு பார்த்தினா ஓ இதுவா ரவுண்டு போட்டு அங்கே வந்து பார்த்தினா உள்ள கட்டம். ஓகே, இதை பார்த்தினா பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தினா கீழே இறங்கிடும். கீழே இறங்கிட்டு இன்னும் ஒன்றே ஒரு சிம்பிள், அதை மட்டும் பார்த்துட்டா இங்கே ஏதோ இருக்கு. ஆஹா, மறுபடியும் பார்த்தினா ஏணி ஏட்டனா, அடே அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்தேன், அவன் பார்த்தினா டச் பண்ண உடனே ஏணி ஏட்டான். ஓகேடா சீக்கிரம் இதை பார்த்தாச்சுடா, அடுத்தது எடுங்கடா, இன்னும் ஒன்றே ஒன்று, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரோபோட்டே, டே ரோபோட்டே எங்கே போயிட்டான், இவனை பார்த்தோன்னா இவன் தொலை தான் தாங்க முடியல, அவனை ஒரு இடத்துல நில்றான், அதுக்குள்ளே எங்கே போடாதில்லை. டேய் ரோபோட்டு தலை இங்கே தான் இருக்கான், டேய் ஒரு இடத்துல நில்றா, எதுக்குடா ஓட்டிட்டே இருக்கேன், அவனை ஒன்றை வச்சு தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணன்றேன், ஓடிட்டே இருக்கான். ஓகே, அது வந்து இங்கே நோட்டோம், நோந்தோடனே பார்த்தா டக்குன்னு எடுத்துடணும். ஓகே, அவன் வந்துருச்சு, அவனை இந்த இடத்துல இருக்க, எங்கடா ஓட்டின, என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது, இங்கே இருடா நீ. ஓகே, என்ன வந்து பார்த்தோன்னா இங்கே போட்டுரும், அதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே ஓடுறான் பொழுது. சரி, நான் போய் எங்கே என்ன சிம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், இது இடத்துல என்ன இருக்கு. ஓகே, இது பார்த்தோன்னா முக்கோணம் போட்டு ரெண்டு கோடு, இதையும் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் மேலே ஏறி அந்த பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த ரோபோட் இருக்க மாட்டான், ரோபோட்டே ஒட்ட மாதிரியே பார்த்தோன்னா இல்லை, எக்கடா போட, டேய் ரோபோட்டே பவாடா, இவனை தேடுறதுக்கே பெருந்தொல்லியாக இருங்க, சரி இருங்க, எங்கே போனான்னு தெரியல, ரூமில் எங்கன்னா இருக்கடா, உள்ளே தான் சுற்றிக்கிறானா, டேய் நில்றா ஒரு இடத்துல, இவனை பார்த்தோன்னா நிற்க வைக்க முடியல. ஓகே, பூனை பூனைன்ற பாருங்கள், குழந்த ரோபோட்டை பார்த்தோன்னா புக்கை தடிக்குதுங்க, பவாடா அவ்வளோதான் அவளுக்கு மரியாதை, மரியாதையாக இருந்துக்க குழந்த, ரோபோட்டுக்கிட்டலாம் வச்சுக்காத. ஓகே, நம்ம பார்த்தா இப்போ அந்த பூனை இருக்க பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தா ஏறணும், அந்த பிளாக் கேட் தான் பார்த்தா நமக்கு வந்து வழியை காட்டும், அதனால் பார்த்தா நாங்கள் போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தா ரோபோட் நம்மளுக்கு தேவையில்ல, மாவனை இப்போ எங்கன்னா சுற்றுறா போடா, என்னதான் பார்த்தா தூக்கி போட்டேன். நம்ம பார்த்தோன்னா ஏணி மேலே ஏறுவோம், ஏறி எங்கே பார்த்தோம்னா பாஸ்வேர்டு போனாங்க, பாஸ்வேர்டு பார்த்தா நம்ம ஞாபகமாக கண்டுபிடிச்சிடும். அதை பார்த்தா நம்ம பார்த்த வந்து நாலு சிம்பிள் தான், அதை வந்து கரெக்டாக ரெடி பண்ணோம். ஓகே, இன்னொரு வாட்டினா அது வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா மேலே ஏறி நம்ம வந்து பார்த்தோன்னா பாஸ்வேர்டு போட வேண்டியது தான், குழந்த பக்கத்துலேயே இருக்க, தள்ளி கிளி விட்டுற போகிறேன். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தா நம்ம செட் பண்ணோம், கரெக்டாக நம்ம பார்த்தது பண்ணோம். ஆஹா, இது வேறு என்னன்னு தெரியல, நிலா போட்டு ஒரு கோடு மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்தோன்னா என்னன்னு தெரியல, சரி இருக்க கொஞ்சம் எட்டி பார்த்துப்போம். ஆ, இங்கேருந்து தெரியக்கூட மாட்டேன், ரோபோட்டு உனக்கு என்னன்னு சொல்கிறா, ஏய் இந்த குழந்த பாருங்க, புக்கு தூக்கி நம்ம ரோபோட் மேலே அடிக்குதே, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கடா, சீக்கிரம் இந்த இடத்துட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா என்னென்னு தெரியா, நிலாவில் கோடு போடுது, ஆ இதான் நினைக்கிறேன், இதை வச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரவுண்டு போட்டு உள்ள ஒரு கட்டம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, இதுதான் இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக் பண்ணிச்சு, கடைசி இதை மட்டும் வச்சுடா. ஓகேங்க, ஒருவே பார்த்தோம்னா கடைசியாக எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சும்மா சிம்பிள் போட்டுச்சுக்கிறோம், இப்போ நம்ம எந்த போகிறது, ஏ இது என்னது பூனையோட தட்டா, இந்த டோரை வந்து திறந்துடுவோம், திறந்துட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தா ஏதாவது இருக்கும். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், ஓகே கீழே பார்த்து இறங்கணும், பொறுமையாக இறங்கடா, டேய் பூனை பூனைன்ற பாருங்கள் பேபி, என்னங்க இது எப்போ பார்த்தா பூனை பூனே வருது. ஓகே, அந்த பேபி பார்த்தோன்னா நம்மளை கீழே தள்ளி விட்டுருச்சு, குழந்தா அவனை அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் வந்து தெரிஞ்ச உடனே சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கு வந்து நின்ட்டார், தம்பே மாவான பூய கீழே பூச்சி தள்ளுறா, இவன் என்ன பண்ணுறது, சரிங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம திறந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுப்போம், அதை மூடிட்டே ஃபோட்டோ தான், அதுக்கப்புறம் பார்த்தனா கேமராவில் ஃபோட்டோ வராது, ஆஹா ஃபிலிம் வேறு இல்லையா, சரி இருக்கா. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபிலிமு போடணும், அதுக்கு முன் பார்த்தோன்னா இங்கே வந்து இதை அன்லாக் பண்ணோம், ஆனால் பார்த்தோன்னா இது வந்து உடஞ்சி போய் கிடக்குது, அதை வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணோம், ரெடி பண்ணுறது எப்படி பண்ணால் அது மேஜிக் மூலியமாக பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதோட ஃபிலிம் எடுத்து இதில் போட்டு இப்போ வந்து பார்த்தா நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ வந்து அந்த குழந்தைய எடுக்கக்கூடாது, அந்த உடஞ்சி போயிருக்கு பாருங்கள், இப்போ பார்த்தா அதில் வந்து ரெடியாக இருக்கும், அங்கே பாருங்கள், இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து
காப்பி பண்ணால் அப்படியே பார்த்தனா அது வந்துடும். ஓகே எதுவும் பார்த்தனா இது உள்ளே போடுவோம். நெய் குழந்த அதுக்குள்ளே போகிற நீங்கள் வந்தா பாவானே இதை வந்து உள்ளே போனங்க. ஆனால் பார்த்தனா எங்கே கீழே வந்துச்சா குழந்த தட்டி வச்சா நம்மளே கீழே போட்டோமோ தெரியல. இப்போ வந்து பார்த்தனா அந்த கருப்பில் இங்கில வந்து நம்ம முக்கணும். இது என்னது ஏதோ பார்த்தனா வருது. ஓகே போட முடியலங்க. அன்டெவலப்னு வருது சார், அன்டெவலப்னு வருது. இப்போ வந்து பார்த்தனா இதை டெவலப் பண்ணுமா. ஓகே இது உள்ளே போட்டால் தூக்கி தூக்கி கீழே போட்டுது. ஓகேங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா குழந்த போடா ஜாக்கிரதையாக இருக்கா இதுவில் பார்த்தனா போடணும். இதுவில் போட்டினா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து அதையோ ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே இப்போ தான் பார்த்தனா கீழே வந்துச்சா. இப்போ தான் பார்த்தினா எடுத்து அந்த கருப்பு நல்லா முக்கணும். எடுத்து முக்கிடுவோமா. ஓகே இப்போ தான் பார்த்தா இதில் முக்கணும். இது வந்து பார்த்தினா கொஞ்சம் ரெடி பண்ணும். அதை பார்த்தினா படத்தை வந்து தெளிவாகும். தெளிவாக்கிட்டு இவனை எங்கே போடலாம், இவனை பார்த்தனா வெறுப்பாகுது. தூக்கி அடி ஓரம் வர்றா நீ. இப்போ வந்து மறுபடியும் இதிலே போடணும். இதில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே இடத்துல தானாக பார்த்தீங்கன்னா அந்த இது சரியாயிட்டு இருக்கும். இது என்ன மேஜிக்கோ தெரில. ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா சும்மா பொறி பறக்கிற மாதிரி ஏதோ நடக்குது. ஓகேங்க நம்ம எடுத்த பிக்சர் பார்த்தோன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து வந்துட்டு இருக்கும். வந்துருச்சா வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இதை ஆன் பண்ணி விட்றலாம். ஓகே ஆன் ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தோன்னா பார்ட் ஒன்று, பார்ட் டூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ பாருங்கள் பார்ட் டூவில் வந்து இந்த செடி வந்துருக்கு பாருங்கள். அதை வந்து பார்த்தா நம்ம ரெடி பண்ணோம். ஓகே இந்த குழந்தை வந்து தூக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஓரம் போடுறோம். தம்பி அமைதியாக இருந்துக்கா, பார்ட் டூ வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். சீக்கிரம் உங்ககிட்ட வந்து தப்பிக்கிறேன். சரி ஓகே அவ்வளோதான் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் செய்யுங்க. அப்படியே பார்த்தோன்னா கேமரா அடுத்து எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு கேமரா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.